மதுரையில் பெண் காவல் ஆய்வாளர் லீவ் தர மறுப்பதாக குற்றம் சாட்டி வீடியோ வெளியிட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் ஒருவர் சுமார் 2 மணி நேரத்திற்கு பின் மன உளைச்சலில் வீடியோ வெளியிட்டு விட்டதாக கூறி மன்னிப்பு கோரியுள்ளார். செல்லூர் குற்றப்பிரிவில் எஸ்எஸ்ஐயாக பணியாற்றி வரும் ஸ்டாலின் அப்பன்ராஜ் வெளியிட்ட வீடியோவில் தனது சகோதரியின் மகள் திருமணத்தில் தாய்மாமன் என்ற முறையில் பங்கேற்க லீவு கேட்டால் கூட தர மறுக்கிறார்கள் என கூறியிருந்தார். மாசம் ஒரு நாள் தான் சொல்ல போனா சீல் கணக்கே வருது. அதில் வந்து ஒரு மெயினாக ஒரு முக்கியமான நாள், ஏதோ ஒரு கல்யாணம், ஒரு ஏதாவது காது குத்து, ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாததுக்கு தான் நாங்கள் லீவ்லேயே போவோம். அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் தான். நான் இந்த 2 வருஷமாக அந்த மேடத்தோடு தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஒரு லீவு என்று ஒரு இது கேட்டாலே அதெல்லாம் முடியாது, போட முடியாது, அதெல்லாம் போவோம், அதெல்லாம் கிடையாது, போங்க அப்படி தான் சொல்கிறாங்க. எங்களுடைய குறையை கேட்பதே கிடையாது. இந்த வீடியோவை வெளியிட்ட 2 மணி நேரத்தில் தனக்கு லீவு கிடைத்து விட்டதாக கூறி மன்னிப்பு கேட்டு மற்றொரு வீடியோவையும் ஸ்டாலின் அப்பன்ராஜ் வெளியிட்டார். இப்போ நான் வந்து ஒரு மன உளைச்சலில் அந்த வீடியோவை போட்டேன் சார். ரெண்டாவது வந்து அந்த சிஎல் லீவும் கொடுத்துட்டாங்க இன்ஸ்பெக்டர் மேடம், அதனால் இது நினச்சிக்கிறாங்க. எனக்கு கிடச்சிருச்சு, மன உளைச்சலில் தான் அது போட்டேன், எதாக இருந்தாலும் மன்னிச்சுக்குங்க.